பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல அனல் பறந்துச்சு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட நீருவை பொறுத்தளவுல கொன்னுருவன் பிரியங்கா அப்படிங்கிற மாதிரி அடிக்கெல்லாம் பாயிறாரு, வேற லெவல்ல மாஸ் பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். பிரியங்காவை பொறுத்தளவுல அவங்க செஞ்ச தப்பு என்னைக்குமே உணர மாட்டாங்க. அவங்களை பொறுத்தளவுல மத்தவங்க மட்டும்தான் தப்பு அப்படிங்கறது அவங்களோட கருத்து. அது மட்டும் இல்லாம இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல நம்மளோட தாமரை வந்து மாஸ் பண்ணிட்டாங்க. ஒரு டாஸ்க 16 மணி நேரமா நின்று இந்த வார தலைவரா தேர்வாயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில தாமரையை பாராட்டி ஆகணும். அப்படி இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க. இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல தலைவருக்கான டாஸ்க தான் கொடுக்கிறார் நம்மளோட பிக் பாஸ். இந்த டாஸ்க பொறுத்தளவுல நம்மளோட பிக் பாஸ் வந்து ஒரு பெரிய கயிறை கொடுக்கிறாரு. நம்ம போட்டியாளர்கள் எல்லாருமே அந்த கயிறை பிடிச்சிட்டு இருக்கணும். யாரு கடைசி வரைக்கும் அந்த கயிறை விடாம இருக்கிறாங்களோ அந்த நபர் வந்து இந்த வார தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட பிக் பாஸ் சொல்றாரு. அந்த வகையில நம்ம போட்டியாளர்கள் எல்லாருமே கயிறை பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த டாஸ்க் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நைட்டு 10 மணி 11 நிமிஷத்துல ஸ்டார்ட் ஆகுது. இந்த டாஸ்க பொறுத்தளவுல நம்மளோட தாமரை சொல்றாங்க கயிறை இழுக்காதீங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துல தர்க்கங்கள் தொடங்கிறது. அடுத்ததா அமீரை பொறுத்தளவுல ராஜு என்ன கேட்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா உனக்கு தலைவர் ஆகியே ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. ராஜு பொறுத்தளவுல ஆமாடா நான் கண்டிப்பா தலைவர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு அமீரை பொறுத்தளவுல தலைவர் ஆகணும் அப்படின்னா 4 முட்டை குடிச்சாதான் தலைவர் ஆக முடியும்னு சொன்னா நீ ஆவியா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு நம்மளோட ராஜுவை பொறுத்தளவுல அப்படிலாம் ஆக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அமீரை பொறுத்தளவுல இது எதுக்கு அவருக்கு தேவையில்லாத கேள்வியா இருந்துச்சு அப்படிங்கறத நம்மளோட கருத்து. அடுத்ததா சிபியை பொறுத்தளவுல நம்மளோட அபிநய பத்தி பேசுறாரு. இப்ப அவர் நிம்மதியா தூங்கிட்டு இருப்பாரா இல்லன்னா ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரா அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. டாஸ்க பொறுத்தளவுல செம்மையா நீண்டுகிட்டே போகுது. டைம் ஆக ஆக எல்லாருமே தூங்குறதுக்கு ஒவ்வொரு இடத்த செட்டில் ஆறாங்க. அந்த இடத்துல ராஜுவை பொறுத்தளவுல என்னடா இப்படி கயிறை பிடிச்சு நிக்க வச்சுட்டானுங்களே, விட்டா கரண்ட் கம்பியை பிடிச்சு நிக்க வைப்பானுங்க போல அப்படிங்கிற மாதிரி அவரோட ஸ்டைல்ல காமெடி பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா தாமரையை பொறுத்தளவுல ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நடக்கிறாங்க. நீருவை பொறுத்தளவுல அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் தாமரையை பொறுத்தளவுல எல்லாரையும் கூப்பிட்டு போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறாங்க. அந்த இடத்துல நீரூப் தாமரை இவங்க 2 பேருக்கு இடையில மோதல் வருது. அந்த இடத்துல நீருவை பொறுத்தளவுல ரெஸ்ட் ரூம்குள்ள நீங்க கையை விட்டுருந்தீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும், நீங்க தானே கேமரா இல்லாத இடத்துல டாஸ்க் விளையாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னது. அப்படிங்கும் போது நீங்களே அந்த ரூல்ஸ் எல்லாம் மீறினா எப்படி அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுறாரு. அந்த இடத்துல தாமரையை பொறுத்தளவுல ரொம்பவே கோவப்படுறாங்க. இதை நீ முதலே சொல்லியிருக்க வேண்டியதானே, நான் கயிறெல்லாம் விடல, என் 2 பிள்ளைய மேல சத்தியமா நான் கயிறை விடல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் நீருவை பொறுத்தளவுல இது டாஸ்க்ல இதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த இடத்துல தாமரையை பொறுத்தளவுல நீ தம் அடிக்க போனியே அப்ப சொல்லிருக்க வேண்டியதானே, தம் அடிக்க போறது சரினா இதுவும் சரிதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்படி தர்க்கங்கள் போய்கிட்டு இருக்கு. கடைசியா என்ன முடிவுக்கு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாரும் ஒரே இடத்துல உட்கார்ந்துருப்போம், யாருமே தண்ணியும் குடிக்க வேண்டாம், சாப்பாடும் சாப்பிட வேண்டாம், எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்துருப்போம், யார் யார் எப்போ கயிறை விட்டுட்டு போகணுமோ போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட நீருவை பொறுத்தளவுல அவரோட பிளான தொடங்குறாரு. இந்த கயிறை நான் இழுக்க போறேன், யார் விட்டுட்டு போனாலும் அவுட் ஆயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த இடத்துல பிரியங்காவை பொறுத்தளவுல கயிறை இழுத்துலாம் விளையாடக்கூடாது, யார் யாருக்கு முடியலையோ அப்போ அவங்க விட்டுட்டு போவாங்க, அப்படிதான் நம்மளோட பிக் பாஸே சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட பிரியங்கா சொல்றாங்க. அந்த இடத்துல நீருவை பொறுத்தளவுல கயிறை பிடிச்சு இழுக்க வர்றாரு. அமீரை பொறுத்தளவுல பிரியங்காவுக்கு சப்போர்ட்டா பிரியங்கா கிட்ட வர்றாங்க. உடனே நீருபு அமீர் இவங்க 2 பேருக்கு இடையில சின்ன மோதல்கள் வருது. நீருபும் அமீரும் கயிறை பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பிரியங்காவை பொறுத்தளவுல போங்கடா நான் கயிறை விடுறேன்டா அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போறாங்க. அந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கையை பொறுத்தளவுல மைக் பிடிச்ச கை, கயிறு பிடிச்சு இழுத்த கை இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க அப்படி சொல்லும் போது நமக்கு ஒண்ணுதான் தோணுச்சு, இந்த வாயை பொறுத்தளவுல எவ்வளவு இனிமையா எல்லாரையும் சிரிக்க வச்சு, ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த வாயினால வர்ற பிரச்சனையினால எத்தனை பேர் அழுறாங்க அப்படிங்கறதையும் நாங்க தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் பிரியங்கா அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததான் நம்மளோட சஞ்சீவனை விட்டுட்டு போயிடுறாரு. 4வதா நம்மளோட பாவனை அவுட் ஆயிடுறாங்க. 4வதா அக்ஷரா அவுட் ஆறாங்க. 5வதா வருண் அவுட் ஆயிடுறாரு. அடுத்ததா காலையில விடிஞ்சிருது, பாட்டும் போட்டு விடுறாரு நம்மளோட பிக் பாஸ். அந்த வகையில கடைசியா இருக்கிறது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட தாமரை, ராஜு, சிபி, நீரூப், அமீர் இந்த 5 பேருமே இருக்கிறாங்க. அந்த இடத்துல பிரியங்காவை பொறுத்தளவுல நீரூப கோவப்படுத்துற மாதிரி பேசுறாங்க அப்படின்னே சொல்லலாம். பெண்கள் இருக்கும்போது விளையாட மாட்டேன்னு சொன்னா நீரூப் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே நீரூபை பொறுத்தளவுல நான் பேசினதெல்லாம் மாத்தி மாத்தி பேசாத, நான் பேசினது கேமரால இருக்குது, என்ன பொறுத்தளவுல நீ அவுட் ஆகணும் அப்படிங்கறக்காக தான் நான் அதெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நீரூப் சொல்றாரு. பிரியங்காவை பொறுத்தளவுல என்கிட்ட விளையாண்டல்ல, கயிறை பிடிச்சு இழுப்போன்னு சொன்னல, இப்ப எல்லாருக்கிட்டையும் அதே மாதிரி கயிறை இழுத்து விளையாட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. என்ன பொறுத்தளவுல நீ அவுட் ஆகணும், அதனாலதான் நான் அப்படி சொன்னேன், இப்பதான் நீ அவுட் ஆயிட்ட, பிறகு எதுக்காக நான் கயிறை இழுத்து பிடிச்சு விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி பிரியங்காவும் சொல்றாங்க. பிரியங்காவை பொறுத்தளவுல எப்பவுமே ஒண்ணுதான், மத்தவங்களை கோவப்படுத்தி அவங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளை அவங்களுக்கு எதிராகவே பயன்படுத்துறது அப்படிங்கிறது தான் நம்மளோட பிரியங்காவோட தந்திரம் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில இன்னைக்கு நீரு வெடிச்சு சிதறினாரு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் இந்த டாஸ்கை பொறுத்தளவுல நம்மளோட ராஜு அவுட் ஆயிடுறாரு. அந்த இடத்துல பிரியங்காவை பொறுத்தளவுல என்னடா விட்டுட்டு வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. Priyanka Perthala, Yar Outtaranga, Pringalan Kavala Kadadi, Nirup Jacob Guda, Pringa Matuna, Anglo Enamarke, Artha Batha Purna, Namor Sibia Perthala, Tamari Ning, Taleva Irunga Purna, Angulka, Vitu Campima, Solid Vitu Kurare, and the Tamare Perthala, Nur Sadavidan, and Taleva Iruna Prima, Anglo Solranga, Artha Namloda Bigg Boss Perthala, Kadesia Irkara, Namloda Tamare, Amir Nirup, Yung Moon Berme, Pesi Mudu Pani, Yara Dorala, Taleva Akanga, Prima Solare, and the Sibio Idea Kurare, Taleva Itanga Purna, Kandipa nomination of Ramatanga. அப்படி இருக்கும்போது இவங்க பேசுறதுல அதையும் சேர்த்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்கறாரு. அந்த இடத்துல நீருவ பொறுத்தளவுல என்ன பொறுத்தளவுல நாமினேஷன்னா பயம். அதனால சேவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த இடத்துல தாமரை பொறுத்தளவுல தெளிவாவே சொல்றாங்க. பஸ் டாஸ்க்ல நீ இதே தான் சொன்ன நாங்க எல்லாரும் விட்டு கொடுத்துட்டோம். இந்த டாஸ்க்லயும் இதே முயற்சி பண்ணா எப்படி? என்ன பொறுத்தளவுல நான் கண்டிப்பா தலைவர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அமீர் அந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படினு பார்த்தோம்னா என்ன பொறுத்தளவுல எலிமினேஷன்ல இருந்து என்ன காப்பாத்திக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த வார தலைவரா நான் ஆகணும்னு எனக்கு ஆசை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அந்த இடத்துல பிரியங்கா பேசுறாங்க. பிரியங்கா என்ன சொல்றாங்க அப்படினு பார்த்தோம்னா என்னடா இவன் எப்ப பார்த்தாலும் பயமா இருக்கு அப்படினு சொல்லிட்டு எல்லா டாஸ்க்லயும் வின் பண்ணிடுறான். கடைசியில என்னோட தந்திரமே அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம தாமரை கிட்ட இவன் இப்படிதான் பேசுவான், நீ விட்டு கொடுக்காத தாமரை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே நம்மளோட நீருப்புக்கு செம்ம காண்ட ஆயிருது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க தான் நாமினேஷனை பத்தி பேச சொன்னீங்க. நாமினேஷனை பத்தி பேசணும்னா என்ன பொறுத்த அளவுல எல்லா வாரமும் நான் தான் கடைசியா சேவாகிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு இருக்கிற பயத்தை தான் நான் பேச முடியும். இது இல்லாம நான் வேற என்ன பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. பிரியங்காவை பொறுத்த அளவுல இதெல்லாம் கேவலமா இருக்குடா, பயமா இருக்குன்னு சொல்ற, அதுக்கப்புறம் அதுதான் என்னோட தந்திரம்னு சொல்ற, போன வாரம் கமல் சார் கிட்டே அதான் சொன்னேன், இது உண்மையாவே கேவலமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கோவம் வர்ற நீருப பொறுத்தளவுல அவர் ஏ பிரியங்கா என்ன பார்த்து பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பிரியங்காவை பொறுத்தளவுல மரியாதையா பேசு அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா சொல்றாங்க. நீருப பொறுத்தளவுல அப்படி தாண்டி கூப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாரு. சண்டை வேற லெவல்ல போகுது அப்படின்னே சொல்லலாம். அந்த இடத்துல சஞ்சீவ் ராஜு இவங்க ரெண்டு பேருமே சொல்றது ஒண்ணுதான், நீங்க தான் நாமினேஷனை பத்தி பேச சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது நீருப் வந்து அந்த கருத்தை தானே எடுத்து வைக்க முடியும், அதுதான் அவரோட கருத்தா இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் அதை பேசுறதுல என்ன தவறு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அந்த இடத்துல பிரியங்காவை பொறுத்தளவுல நீருப் இதையே பேசிட்டு இருக்கும்போது எனக்கு கடுப்பாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கடுப்பாகுதுன்னா அந்த இடத்துல இருந்து போக வேண்டியதானே, நீ எதுக்கு அந்த இடத்துல கொளுத்தி போட்டு பிரச்சனை உண்டு பண்ற? பிக் பாஸ் பொறுத்தளவுல நம்மளோட தாமரை, நீருப், அமீர் இவங்க மூணு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணுங்க அப்படிங்கறதான் சொல்லியிருந்தாரு. அந்த இடத்துல பிரியங்காவுக்கு வேலையே கிடையாது, மறுபடியும் எதுக்காக பிரியங்கா பேசணும்? இந்த கேள்வியை நம்ம போட்டியாளர்கள் சொல்லும் போது நம்மளோட பிரியங்கா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தாமரைக்கு புரியாது, அதனாலதான் நான் சொல்லிக் கொடுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துல எல்லாருமே சொல்றது ஒண்ணுதான், தாமரைக்கு எல்லாம் தெளிவாதான் புரியுது. நீருப் கேட்ட உடனே தாமரை சொல்லிட்டா இத தானடா போன டாஸ்க்லயும் பண்ண அப்படிங்கிற மாதிரி டைரக்டாவே கேட்டா, நீங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்க பிரியங்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. பிரியங்காவை பொறுத்தளவுல மறுபடி நீருபை பத்தியே பேசிட்டு இருக்குது. நீருபுக்கு செம்ம கடுப்பாயிருது. நீருபை பொறுத்தளவுல கயிறை விட்டுட்டு போயிடுறாரு. அப்பமாவது பிரியங்கா பேசாம இருக்கணும். அந்த இடத்துல பிரியங்கா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப எதுக்காக விட்டுட்டு போனா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஒருத்தனை பக்கத்துல இருந்து கடுப்பேத்திக்கிட்டே இருந்தா அவன் காண்டாயி வேற என்னதான் பண்ணுவான்? இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பிரியங்காவோட செயல்கள் வந்து. அதுலயும் விட்டுட்டு போற நேரத்துல நீருப் உன் கூட எல்லாம் விளையாடவே முடியாதுடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு. அந்த இடத்துல ராஜு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாரும் சேர்ந்து ஒருத்தனையே டார்கெட் பண்ணா அவன் என்னதான் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அந்த இடத்துல பிரியங்காவை பொறுத்தளவுல என்னடா ஒவ்வொரு வாட்டியும் நீருப் இதே பண்ணிட்டு இருக்கான், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு காண்டாகுதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எல்லாருமே சொல்றது ஒண்ணுதான், அவங்க மூணு பேரும் பேச வேண்டிய இடத்துல நீ எதுக்காக பேசுற அப்படிங்கிறது தான். அது மட்டும் நம்மளோட பிரியங்காவோட காதுக்கு கேட்கவே மாட்டேங்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த இடத்துக்கு மறுபடியும் நீருப் வராரு. நீருப் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க தான் நாமினேஷனை பத்தி பேச சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது நாமினேஷனை பத்தி எனக்கு இருக்கிற கருத்துக்களை தான் நான் பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அந்த இடத்துல பிரியங்காவை பொறுத்தளவுல கமல் சார் முன்னாடி பஸ் டாஸ்க்ல நீ பண்ணது தந்திரம்னு சொன்ன, இந்த டாஸ்க்லயும் நீ அதே தான் சொல்ற, உண்மையாவே உனக்கு பயமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. நீருவை பொறுத்தளவுல அது என்னோட தந்திரமோ உண்மையாவே பயமா இருக்கோ, இது உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல, நீ எதுக்காக தலையிடுற அப்படிங்கிற மாதிரி அவர் கேக்குறாரு. அது மட்டும் இல்லாம நான் அந்த இடத்துல கத்திக்கிட்டு இருந்தேனே, ஒரு வாட்டியாவது டாஸ்க வின் பண்ணி தலைவர் ஆகணும் அப்படிங்கறது என்னோட ஆசை அப்படிங்கறத சொன்னேன், இது எதுக்கு உன் காதல விழ மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி கோவமா கத்துறாரு. உடனே பிரியங்காவை பொறுத்தளவுல அதை சொல்லி இருக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சொல்றாங்க. நீருப்புக்கு செம டென்ஷன் ஆயிருது. உனக்கு கொன்னே போடுவேன் அப்படின்ட்டு பக்கத்துல போறாரு. போயிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட காரணத்துல அதுவும் ஒண்ணு, அது மட்டும் இல்லாம எல்லா வாரமுமே நான் தான் கடைசியில சேவ் ஆகுறேன். அப்படி இருக்கும்போது அந்த பயமும் எனக்குள்ள இருக்க தானே செய்யும், அதை தானே நான் சொன்னேன், இதுல என்ன தவறு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம நீருவை பொறுத்தளவுல தாமரைக்கு பேச தெரியும், தாமரையோட வாயா மாறி நீ பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த இடத்துல நீ இதே வேலையை தான் எல்லா இடத்துலயும் பண்ணிக்கிட்டு இருக்க, தேவை இருக்கோ தேவை இல்லையோ அந்த இடத்துல உன்னோட குரல் உயர்ந்து இருக்கணும் அப்படிங்கறதுதான் உன்னோட எண்ணமா இருக்குது. உண்மையாவே நீ பேசுறது கேட்கும்போது ரொம்பவே இரிட்டேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே பிரியங்காவை பொறுத்தளவுல இரிட்டேட் ஆகுது நான் வெளியே போட அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீருவை பொறுத்தளவுல நான் எதுக்கு வெளியே போனும், நீ வேணா வெளியே போ அப்படிங்கற அவர் சொல்றாரு. இதுல டென்ஷன் ஆன நீருவை பொறுத்தளவுல மறுபடியும் கத்த தொடங்குறாரு. இந்த வீட்டை பொறுத்தளவுல நீ மட்டும் தான் வந்ததுல இருந்தே பேசிக்கிட்டே இருக்க அப்படிங்கற மாதிரி சொல்றாரு. உடனே பிரியங்காவை பொறுத்தளவுல நான் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கேனா, ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படிங்கற மாதிரி அவங்க சொல்றாங்க. நீருவை பொறுத்தளவுல கரெக்ட்டா தப்போ எல்லா இடத்துலயும் உன்னோட வாய்ஸ் இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கற மாதிரி அவர் சொல்றாரு. பிரியங்காவை பொறுத்தளவுல நீயும் பேசு, கரெக்டான விஷயத்துக்காக நீயும் பேசு அப்படிங்கற மாதிரி அவங்க பேசுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கோவத்துல இருக்கிற ஒரு மனுஷனை மறுபடியும் தூண்டி விடுற மாதிரியே இருந்துச்சு அப்படியே சொல்லலாம். கடைசியா நம்மளோட நீரூபை பொறுத்தளவுல உண்மையை உடைச்சு பேசினார் அப்படியே சொல்லலாம். உண்மையாவே இந்த பிக் பாஸ் வீட்ல நீ ஒரு சுயநலவாதி, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி அந்த கஷ்டத்துல சந்தோஷம் அடைகிற ஒரே ஒரு ஆள்னா நீ தான். உங்ககிட்ட யாராவது பிரச்சனை பண்ணிருந்தாங்க அப்படின்னா அவங்களை எப்படியாவது சாக்கடையில தள்ளி மண்ணை போட்டு மூடாம விடவே மாட்டா அப்படிங்கிற மாதிரி ஓவரா பேசிடுறாரு. இதெல்லாம் கேட்ட பிரியங்காவை பொறுத்தளவுல கொஞ்சம் சோகமா இருக்கிற மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. அந்த இடத்துல பாவனி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிரியங்கா நீ பண்ணது தப்பு தான், அவங்க மூணு பேரும் தான் பேசி முடிவெடுக்கணும், அந்த இடத்துல நீ எதுக்காக பேசுற, இது நீ பண்ற தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு நம்மளோட பிரியங்காவை பொறுத்தளவுல அவளுக்கு புரியாது, அவளுக்கு அறிவில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. பாவனியை பொறுத்தளவுல அவளுக்கு எல்லாம் புரியுது, எல்லாருமே ஒன்னும் உசுப்பேத்தி விடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையாவே இந்த சண்டையை பொறுத்தளவுல நீ தான் உசுப்பேத்தி விட்ட மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அந்த இடத்துல பிரியங்காவை பொறுத்தளவுல அவன் கயிறு இழுத்து விளையாடுவேன்னு சொன்னான், அதனால நான் விட்டுட்டு போனேன், அதே மாதிரி அவனை கோவப்படுத்தின, அவன் டாஸ்க்ல இருந்து போயிட்டான், இது என்னோட தந்திரம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க. உண்மையாவே பிரியங்காவை பொறுத்தளவுல இது தந்திரம் எல்லாம் கிடையாது, கேடுகட்ட வேலை அப்படின்னு தான் சொல்லணும். நேற்றுக்கான எபிசோட்லயே நம்மளோட கமல் சார் சொல்லியிருந்தாரு, உங்களை பொறுத்தளவுல தேவையில்லாத பிரச்சனைய ரொம்பவே பெருசாக்குறீங்க, எல்லா விஷயத்திலையும் தலையிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி நேற்றுக்கான எபிசோட்ல தான் நம்மளோட கமல் சார் வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்திருந்தாரு. அந்த இடத்துல பிரியங்காவை பொறுத்தளவுல நான் திருத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து நம்மளோட நீருபை இந்த அளவு கோவப்படுத்தினது நம்மளோட பிரியங்கா அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல. அது மட்டும் இல்லாம அழுது ஒரு சீன் எல்லாம் போட்டாங்க, இந்த சீன் எல்லாம் தேவையே இல்லமா, நீ தான் கேவலமா பண்ண அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது. இதுக்கும் கண்டிப்பா கூஜா தூக்கிட்டு கொஞ்சம் கூட்டம் வரதான் செய்யும். உண்மையாவே இவங்க எபிசோட்லாம் ஒழுங்கா தான் பாக்குறாங்களா, எப்படி பிரியங்காக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். கடைசியா இந்த டாஸ்க பொறுத்தளவுல தாமரை வந்து அமீர்கிட்ட கேக்குறாங்க, தம்பி இந்த வார தலைவரை நான் ஆயிக்கிறேன், பிசிக்கல் டாஸ்க்ல என்னால விளையாட முடியாது, இந்த டாஸ்க் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு விளையாண்டுருக்கேன், அந்த வகையில இந்த வாரம் நான் தலைவர் ஆறேன் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அந்த இடத்துல நம்மளோட அமீரும் தாமரைக்காக விட்டு கொடுக்கிறாரு. அந்த வகையில இந்த வார தலைவரா நம்மளோட தாமரை ஆறாங்க. இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே தாமரையை பாராட்டுறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டாஸ்க பொறுத்தளவுல 16 மணி நேரம் தொடர்ந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். உண்மையாவே தாமரையை பாராட்டி ஆகணும், ஒரு பெண்ணா 16 மணி நேரம் இந்த டாஸ்க்ல தாக்கு பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அப்படிங்கறத ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அமீரை பொறுத்தளவுல இந்த ஒரு விஷயத்துல பாராட்டலாம், தாமரைக்காக விட்டு கொடுத்த விஷயத்துல. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, அமீரை பொறுத்தளவுல ஒரு நல்லது பண்ணா ஒரு கேடுகட்ட வேலையும் பண்ணணும்ல. நம்மளோட பாவனி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒரு வாய் அள்ளி கொடுக்குறாங்க. உடனே அமீருக்கு மயக்கம் வந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு. காதல் மயக்கத்துல இருந்து அமீர் வெளியே வர போறாரா, இல்லைன்னா நம்ம எல்லாரையும் கடுப்பேத்தி அவர் வெளியே போக போறாரா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்ததா இந்த வாரத்துக்கான எவிக்ஷனுக்கான நாமினேஷன் தான் நடக்குது. இந்த நாமினேஷனை பொறுத்தளவுல இந்த வாரம் யாரெல்லாம் நாமினேஷன்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட பிரியங்கா, சிபி, பாவனி, நீரூப், அக்ஷரா, வருண், இந்த 6 பேரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த 6 பேரை பொறுத்தளவுல இந்த வார எவிக்ஷன்ல நம்மளோட வருண், அக்ஷரா, நீரூப் இந்த 3 பேர்ல இருந்து ஒரு ஆள் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அப்படிங்கறதா நம்மளோட கணிப்பு. பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட்ல நீரு பிரியங்கா சண்டையில யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க பேரை மறக்காம பதிவு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வார எவிக்ஷன்ல யார் வெளியே போனா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க பேரையும் மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.